வணக்கம். வைகரையானின் மணக்கோயில் மன்னன். அத்தியாயம் 10. புலவர் தண்டியின் விளக்கம். புள்ளலூர் போரின் பின்விளைவுகள் 4 தலைமுறைகளை தாண்டி இன்றும் பல்லவ நாட்டை பாதித்து கொண்டிருக்கிறது என்று புலவர் தண்டி கூறியதும் அதை கேட்ட ஆமாத்தியர், அந்த பாதிப்பு என்ன? அதற்கு பல்லவ மன்னர்கள் எப்படி காரணம் என்று விளக்கினால்தானே இனி அவைகளை எப்படி சரி செய்யலாம் என்று முடிவெடுக்க முடியும் என்றார். இதுவரை வாழாவிருந்த ராஜசிம்மன், ஆம் புலவரே, எந்த போருக்கும் பின்னால் பின்விளைவுகள் இருக்கும். ஆனால் அதில் வருந்தத்தக்க விளைவுகள் போரில் தோற்ற நாட்டிற்குத்தானே அதிகம் இருக்கும். ஆனால் பல்லவ மன்னரின் வெற்றியால் பல்லவ நாடு பாதிக்கப்பட்டது. அதிலும் 4 தலைமுறை தாண்டி இன்றும் தொடர்கிறது என்று நீங்கள் சொல்வதுதான் எனக்கும் சற்றே குழப்பமாக இருக்கிறது. எனவே தாமதிக்காமல் விளக்கத்தை விரைந்து கூறுங்கள் என்றான். அதற்கு பதிலுரைத்த புலவர் தண்டி, ஒப்புக்கொள்கிறேன், பாதிப்பு தோற்ற நாட்டுக்குத்தான். ஆனால் அடிபட்ட புலியின் வெறி அதிகமாகுமா அல்லது அடங்கி போகுமா கூறுங்கள் என்றவர் மேலும் தொடர்ந்தார். புலிகேசி சாளுக்கிய எல்லையை அடைந்ததும் செய்த சபதத்தை இங்கே நினைவுறுத்துகிறேன் மன்னா என்றபோது இடைமறித்த ஆமாத்தியர், ஆம், ஏற்கனவே மன்னர் கூறினார், மகேந்திரனை வெற்றி கொள்ளாமல் உறங்குவதில்லை என்று புலிகேசி சபதமிட்டான் என்று. நீங்கள் மேலே தொடருங்கள் என்றார். புலவர் தண்டி புள்ளலூர் போரின் தோல்வியால் மிக பெரும் சேதத்தையும் அவமானத்தையும் அடைந்த புலிகேசி மகேந்திரருக்கு தீரா தொல்லையாக விளங்கினான். அதற்கு அவன் சமண முனிவர்களை பயன்படுத்தி உள்நாட்டு குழப்பங்களை விளைவித்தான் என்றதும், இதென்ன புதிய செய்தியாக இருக்கிறதே? மதகுருமார்கள், அதிலும் சமண மதம், கொல்லாமையை அடிப்படையாக கொண்டதல்லவா? சாத்வீகத்தை கை கொண்ட சமணர்கள் அரசியலில் ஈடுபட்டு நாட்டில் குழப்பம் விளைவித்தனரா என்று வினா எழுப்பினார் ஆமாத்தியர். அப்போது இடைமறித்த ரங்கப்பதாகை, ஆமாமாத்தியரே, மதவாதிகள் தங்கள் மதத்தை பின்பற்றி நடப்பவர்களாக இருக்கும் வரை எந்த குழப்பமும் இருப்பதில்லை. அவர்களின் மதப்பற்று மத வெறியாக மாறும்போது தங்கள் மதமே உலகமும் பின்பற்ற வேண்டும் என்னும் எண்ணம் வளர்த்து செயல்படும்போது அங்கே அவர்கள் தங்கள் அறிவை இழந்து அழிவை நோக்கிய செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்றார். அதை கேட்ட புலவர் தண்டி, சரியாக சொன்னீர்கள் அரசியாரே. ஆனால் மதகுருமார்களின் ஆதிக்கம் அரசியலில் கலந்து பல காலமாகிவிட்டது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவரில் முக்கியமானவரே மகேந்திர பல்லவர்தான் என்பதை நீங்கள் அறியாதவரா? சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பாருங்கள். முதலில் சமண மதத்தை தழுவியிருந்த மகேந்திரவர்ம பல்லவர் சமண முனிவர்களின் கைப்பாவையாய் செயல்பட்டு செய்த கொடுமைகளையும் அவரே, பின்னாளில் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிய பிறகு சமண மதத்திற்கு தீங்கிழைத்த கதைகளையும் அவை கூறும். எப்போதும் தான் பின்பற்றும் மதத்தின் மீதுள்ள பற்று வெறியாக மாறும்போது அங்கே மனிதம் தொலைக்கிறான் மனிதன் என்று நிறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட ஆமாத்தியர், புலவரே, நீங்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர் என்பதால் சுலபமாக சமணத்தையும் சைவத்தையும் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று நான் எண்ணிக்கொள்ளலாமா? ஏனென்றால் சமணத்தை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் எங்கள் சைவ மதம் யாரையும் இழிச்செயல் செய்ய தூண்டுவதில்லை. அதிலும் மிகச்சிறந்த அரசர் என்று போற்றப்பட்ட மகேந்திரர் சைவராக மதம் மாறிய பிறகு சமணர்களுக்கு கேடிழைத்தார் என்பதை என் மனம் ஏற்க மறுக்கிறது என்றார். அப்போது ஆமாத்தியருக்கு பதிலுரைத்த புலவர் தண்டி, ஆமாத்தியரே, பார்த்தீர்களா? இதுவரை புலவராக இருந்த என்னை ஒரு நொடியில் பௌத்தனாக்கி நீங்கள் சைவராகிவிட்டீர்கள். இதைத்தான் மதவெறி மனதில் ஏறும்போது மனிதம் தொலைந்து விடுகிறது என்று சொன்னேன். என் மதமே உயர்ந்தது, மற்ற மதங்கள் தேவையற்றது என்று வாதிடும் எவருமே தாங்கள் பின்பற்றும் மதத்தின் கோட்பாடுகளையே சரியாக உணராதவர்கள் என்றுதான் பொருள். ஏனென்றால் எந்த மதமும் இன்னொரு மதம் இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. என் மதத்தில் இருப்பவர்கள் வேறு எந்த மதமும் இல்லாமல் அழிக்கும் செயலை செய்யுங்கள் என்று போதிக்கவும் இல்லை. எல்லா மதங்களும் அதர்மத்தை விலக்கு, தர்மத்தை கடைபிடித்து நெறியோடு வாடுங்கள் என்ற அறிவுரையைத்தான் வேறு வேறு விதமான போதனைகள் மூலம் அறிவுறுத்துகின்றன. ஒரே கல்வியை பல ஆசிரியர்கள் பலவிதமாக மாணாக்கர்களுக்கு கற்பித்தாலும் கற்கும் கலைகளும் கல்வியும் ஒன்றுதான்.
அதுபோலத்தான் மதங்களும் மத பின்பற்றல்களும். நாம் தான் நமக்கு சிறந்ததென்று தோன்றுவதை பின்பற்றி அதன் பின் செல்கிறோம். எப்போது நான் எனது என்ற தன்னிலை சிந்தனை நம்முள் ஓங்குகிறதோ, அப்போதே நாம் நமது என்ற பொதுநல சிந்தனை அறிந்து இந்த உலகம் இறைவன் படைப்பு என்ற ஞானத்தை இழந்து விடுகிறோம் என்றுதான் பொருள் என்று தன் பேச்சை நிறுத்தினார். புலவர் தண்டியின் உரையை கேட்ட ஆமாத்தியர் சிவசிவா சிவசிவா என்றவர் புலவரை பார்த்து, என் கேள்வி தங்களுக்கு சினமூட்டியிருந்தால் மன்னிக்கவும் புலவரே. தர்மத்தை காப்பவர் என்னும் பொருள்படும் தர்மபாலகா என்னும் பட்டப்பெயரால் அழைக்கப்பட்ட மகேந்திரவர்ம பல்லவர் அதர்மமாக தீங்கிழைத்தார் என்று நீங்கள் சொன்னதால் சற்றே உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகள் சிதறிவிட்டன என்றார். அதுவரை பேசாமல் இவர்கள் உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்த ரங்கபதாகை புலவரை நோக்கி, புலவரே, பல்லவ மன்னர்கள் அதர்மத்தின் பால் எப்போதும் நாட்டம் கொண்டு செயலாற்றுபவர்கள் அல்ல. அதனால்தான் பல்லவ மன்னர்களை குறிக்கும் செப்பேடுகளில் பல்லவ மன்னர்களின் பெயருக்கு முன்னால் தர்ம மகாராஜா என்றும் தர்ம மகாராஜாதி ராஜா என்ற அடைமொழிகளோடு குறிப்புகள் உள்ளன. அது மட்டுமா, நமது மன்னருக்கு கூட தர்மத்தை காப்பாற்றுவதில் சிறந்தவர் என்பதால் ஸ்ரீ தர்ம நித்யா, ஸ்ரீ தர்ம கவசா, ஸ்ரீ தர்ம சேது, ஸ்ரீ அதர்ம பயிரு என்ற பட்ட பெயர்கள் உள்ளதல்லவா என்றார். அப்போது குறுக்கிட்ட ராஜசிம்மன், தேவி, புலவர் பொய்யுரை புனைபவரில்லை என்று நீயே கூறினாயே, அதை மறந்துவிட்டாயா? அவர் சரித்திரத்தில் நிகழ்ந்தவற்றைத்தானே கூறுகிறார். அதில் புனைந்துரை ஏதுமில்லையே, அதை நாமும் அறிவோம் தானே. இதில் புலவர் மீது சினம் கொள்ள என்ன இருக்கிறது என்றான். அப்போது குறுக்கிட்ட புலவர் தண்டி, அரசியார் கேட்டதிலோ ஆமாத்தியர் வினவியதிலோ எந்த பேதமும் எனக்கில்லை மன்னா. எப்போதும் பாராட்டோ போற்றலோ தூற்றலோ அனைத்தையும் ஒரே நிலையில் ஏற்கும் மனநிலையை நாம் வளர்த்து கொண்டால் எப்போதுமே நம் சிந்தனையில் குழப்பம் இருக்காது என்றார். அதை கேட்ட ராஜசிம்மன், எல்லா நிலையிலும் எல்லோராலும் அப்படி சமநிலையான மனநிலையில் இருக்க முடியாதல்லவா என்றான். அதற்கு பதிலுரைத்த புலவர் தண்டி, முடியும் மன்னா, அதற்கு புத்த பெருமானின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை கூறுகிறேன் கேளுங்கள் என்றவர் அந்த நிகழ்வை விவரிக்க ஆரம்பித்தார். ஒரு முறை புத்த பெருமானை பற்றி அனைவரும் புகழ்ந்து பேசுவதைக் கண்டு பொறாமையுற்ற ஒருவர் நேரே கௌதமரிடம் வந்து அவரை பார்த்து, நீ என்ன பெரிய ஞானியா, ஒன்றுக்கும் உதவாதவனே, நீசனே, உன்னைப்போய் ஏன் இந்த அறிவு கெட்ட உலகம் தூக்கி கொண்டாடுகிறது? இப்போது உன்னை கேவலமாக இந்த உலகத்தார் முன் திட்டப்போகிறேன், நீ என்னை என்ன செய்கிறாய் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு எவ்வளவு கீழ்த்தரமாக திட்ட முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளில் நெடுநேரமாக திட்டுகிறான். அவன் திட்டுவதை ஒரு சலனமும் இல்லாமல் கேட்டுக்கொண்டு கௌதமர் தனக்கே உரிய புன்னகையோடு மௌனமாக அமர்ந்திருந்தார். அதை கண்ட அந்த மனிதர் வியந்து தான் திட்டுவதை நிறுத்திவிட்டு கௌதமரை ஆச்சரியத்துடன் பார்த்தான். சற்று நேரம் அவரை உற்று பார்த்தவன் அவரிடம் கேட்டான், இவ்வளவு நேரம் நான் உன்னை கேவலமாக பேசியும் உனக்கு என் மீது கோபமே வரவில்லையா என்று கேட்டான். அதற்கு கௌதமர் என்ன பதில் கூறினார் தெரியுமா என்ற புலவர் புன்னகையுடன் ஆமாத்தியரையும் அரசியாரையும் நோக்கினார். அப்போது சிறு குழந்தை கதை கேட்கும் ஆவலை போல் கண்கள் விரிய புலவரை பார்த்து, சொல்லுங்கள் புலவரே, புத்த மகான் என்ன கூறினார் சொல்லுங்கள், அவனுக்கு சாபம் விட்டாரா, இல்லை என் கண்முன் இல்லாது ஓடிவிடு என்று கூறினாரா என்று வினவினார். ஆமாத்தியர் சொன்னதை கேட்டதும் சிறு புன்னகையை உதிர்த்த புலவர் தண்டி, ஆமாத்தியரே, இப்படியெல்லாம் சாதாரணமாக சிந்திப்பவர்கள் அல்ல மகான்கள் என்றார். அப்போது ரங்கப்பதாகை, கூறுங்கள் புலவரே, ஆமாத்தியருக்கு மட்டுமல்ல எனக்கும் ஆவல் மீறுகிறது என்றார். அப்போது பேச்சை தொடர்ந்த புலவர் தண்டி, என் மீது கோபமே வரவில்லையா என்று கேட்டவரை நோக்கி அதுவரை மௌனமாக புன்னகையோடு அமர்ந்திருந்த கௌதமர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு பொருளை எனக்கு தருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம், அதை நான் வாங்க மறுத்தால் அதை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவரை இதுவரை திட்டி திருத்த அந்த மனிதர், நீங்கள் வாங்க விரும்பாவிட்டால் அது என்னிடமே தங்கிவிடும் என்றார். அப்போது அவரை நோக்கி கௌதமர் சொன்னார், நீங்கள் இதுவரை பேசிய எதையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆதலால் அவை அனைத்தும் உங்களுக்கே சொந்தம்.
நீங்கள் கொண்டு வந்ததை நீங்களே எடுத்து செல்கிறீர்கள். அதில் நான் கோபப்பட ஒன்றுமில்லை. மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள் என்றதும் அந்த மனிதர் தன் தவறையும் அறியாமையையும் எண்ணி வருந்தினார். அதை கேட்ட ராஜசிம்மன் புலவர் தண்டியை ஆறத் தழுவியவன், புலவரே, இப்படி சமநிலையான சிந்தனை நிறைத்தவராக நீங்கள் இருப்பதால்தான் எல்லா நிலையிலும் ஆழமாக சிந்திக்க முடிகிறது என்று பாராட்டினான். அப்போது இடைமறித்த ரங்கப்பதாகை, ஆமாம் புலவரே, எப்போதுதான் இன்றைய நிலையின் காரணத்தை விளக்கப் போகிறீர்கள்? ஒவ்வொரு முறையும் நம் பேச்சு தடம் மாறி திசை மாறி போய்கொண்டிருக்கிறது என்றார். அதை ஆமோதித்த புலவர் தண்டி, ஆமரசியாரே, பல்லவர்கள் தர்மம் தவறாமல் தர்மத்தை காப்பாற்றுபவர்கள் என்று கூறினீர்களே, அந்த தர்மத்திற்கும் இரண்டு முகம் உண்டு என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார். அதற்கு பதிலுரைத்த ரங்கப்பதாகை, மீண்டும் புதிர் போடாமல் நேரடியாக விளக்கம் உரையுங்கள் புலவரே என்றார். அதை தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் புலவர் தண்டி. புலிகேசி எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்தும் வீழ்த்த முடியாமல் இருந்த மகேந்திரவர்மன் மறைவுக்கு பிறகு வெறும் 13 வயதுடைய நரசிம்ம பல்லவர் அரியணை ஏறியது நீங்கள் அறிந்த செய்திதான். அதை அறிந்த புலிகேசி, இவன் சிறுவன்தானே, இவனை வென்று தன் பழியை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து படையெடுத்தான். ஆனால் புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்று நிரூபித்தான் முதலாம் நரசிம்மன். பரியலம், மணிமங்கலம், சூரமாரம் ஆகிய 3 இடங்களிலும் போரிட்ட புலிகேசியை புறம் ஒதுகிட்டு ஓட செய்தான் என்றவரை இடமறித்த ரங்கப்பதாகை, புலவரே, நரசிம்மர் வாதாபியை வென்றதும் நரசிம்மருக்கு பக்கபலமாய் அவருக்கு துணை நின்ற மாபெரும் வீரர் அவருடைய படைத்தலைவர் பரஞ்சோதியை பற்றியும் அறியாதவர் பல்லவ நாட்டில் இருக்க முடியுமா? சாளுக்கியத்தை கைப்பற்றிய பிறகுதானே பல்லவ நாட்டில் மக்கள் போர் பயமின்றி வாழ முடிகிறது. ஆனால் நீங்கள் இன்னும் தர்மத்திற்கு மறுபக்கம் உண்டென்று சொன்னதை விளக்கவில்லையே என்றார். அதற்கு பதில் சொல்ல துவங்கிய புலவர் தண்டி, எங்கே என்னை சொல்ல விடுகிறீர்கள்? நீங்களும் ஆமாத்தியரும் சரித்திரம் புதைத்து வைத்திருக்கும் ரகசியங்கள் அத்தனை இலகுவாக வெளிப்படுத்தக்கூடியதல்ல. அதனால்தான் சரித்திரத்தை சற்றே முன்னோட்டமாக உரைத்தேன். நீங்கள் கூறினீர்களே போர் வெற்றிகள், அவை சரித்திரத்தில் பல்லவர் வீரத்தை பறைச்சாற்றினாலும் அந்த போர்களால் ஏற்பட்ட பெருவாரியான செலவீனங்களால் அரசின் பண்டாரம் காலியாகிவிட்டதை சரிக்கட்ட பல்லவ மன்னர்கள் பெருமளவு வரிகளை விதித்தார்கள். அதுவே பல்லவர்கள் செய்த மாபெரும் தவறு. அப்போது இடைமறித்து பேச முயற்சித்த ஆமாத்தியரை பார்த்து கையை உயர்த்தி நிறுத்திய புலவர் தண்டி, நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆமாத்தியரே, நாட்டில் வரி விதிக்காமல் எப்படி செலவீனங்களை சரிக்கட்டி நிர்வகிக்க முடியும் என்றுதானே கேட்கப் போகிறீர்கள் என்றதும் ஆம் என்பது போல் தலையசைத்தார் ஆமாத்தியர். மேலும் தொடர்ந்த புலவர், ஆனால் பல்லவ மன்னர்கள் காலத்தில்தான் வரலாறு காணாத அளவுக்கு வரி விதிப்பால் மக்கள் அவதியுற்றார்கள் என்பதை நீங்கள் உணரவில்லை. அது மட்டுமல்ல, மகேந்திரரும் சரி நரசிம்ம பல்லவரும் சரி மிகச்சிறந்த வீரர்களாகவும் கலையின் மேன்மைக்காக பாடுபட்டவர்களாகவும் சரித்திரத்தில் பேசப்படுவார்கள். ஆனால் விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் சொல்லலாம் ஏரிகள் குளங்கள் அதிகமாக உருவாக்கியவர்கள் பல்லவர்கள் என்று. ஆனால் சரித்திரம் பல்லவ மன்னர்களுக்கு பல பட்டங்கள் கொடுத்திருந்தாலும் எல்லா மன்னர்களுக்கும் பொதுவாக காடு வெட்டிகள் என்ற பட்டத்தை கொடுத்திருப்பதையும் மறந்துவிடாதீர்கள். ஏற்கனவே அரசவை கூட்டத்திலும் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளேன். பல்லவர்களின் ஆட்சியில் உழைத்து வாழும் மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். வரிகள் வறியவர்கள் மீது திணிக்கப்பட்டது. ஆனால் கலைகளை ஆதரிக்கிறேன், கலைஞர்களை ஆதரிக்கிறேன், புலவர்களை ஆதரிக்கிறேன், குடைவரை கோயில்கள் கட்டுகிறேன் என்றெல்லாம் அதற்காக எண்ணிலடங்காத கழஞ்சுகள் அரசின் பண்டாரத்திலிருந்து செலவழிக்கப்பட்டது என்று சற்றே ஆவேசமாக பேசி வந்தவரை ஆசுவாசப்படுத்துவது போல் ராஜசிம்மன் அவர் அருகில் வந்து அவர் தோளின் மீது கையை வைத்தான். ராஜசிம்மன் தன் தோளின் மீது கை வைத்ததும் சட்டென்று தன் பேச்சை நிறுத்திய புலவர் தண்டி, அரசே, நான் எல்லை மீறி பேசுவதாக நினைக்கிறீர்களா என்று வினவினான். அதற்கு பதிலுரைத்த ராஜசிம்மன், இல்லை புலவரே, நீங்கள் உங்கள் சொந்த லாபத்திற்காக பேசவில்லையே, நாட்டின் நலத்திற்காக பேசும் ஒரு குடிமகனின் குரலாகவே இதை பார்க்கிறேன்.
புத்தரின் நிதானத்தை கடைபிடித்து பேசுவீர்களானால் இன்னும் பல புரிபடாததும் வெளியுலக புறக்கண்களுக்கு புலப்படாததுமான விளைவுகளை கூட உங்கள் மூலம் அறிய முடியும் என்பதால்தான் தங்களை சற்று ஆசுவாசப்படுத்தினேன். வாருங்கள், சற்று நந்தவன மண்டப இருக்கையில் அமர்ந்து பேசலாம் என்று தண்டியின் தோள்களில் போட்ட கையை எடுக்காமலே அப்படியே மறுபடியும் நந்தவன மண்டபத்தை நோக்கி நடந்தான். ரங்கப்பதாகையும் ஆமாத்தியரும் ஒருவரை ஒருவர் ஒரு முறை பார்த்து கொண்டு திரும்பி மன்னனையும் தண்டியையும் பின்தொடர்ந்து மண்டபம் அடைந்தனர். மண்டபம் அடைந்ததும் மன்னன் காற்றில் லேசாக ஆடிக்கொண்டிருந்த பலாசமர ஊஞ்சலில் அமர்ந்தான். புலவர் தண்டி எதிரில் இருந்த மேடையில் அமர்ந்தார். இவர்களை தொடர்ந்து வந்த ஆமாத்தியர் புலவர் தண்டிக்கு வலப்புறம் இருந்த மேடையில் அமரவும் ரங்கப்பதாகை மன்னன் அமர்ந்திருந்த ஊஞ்சல் அருகில் சென்று ஊஞ்சலில் அமராமல் ஊஞ்சலின் கம்பியை பிடித்தபடி நின்றவள் அந்த புற கீழ்வாசலை நோக்கி யாரங்கே என்று குரல் கொடுத்தாள். அதை கேட்டு பணிப்பெண் ஒருத்தி ஓடி வந்து பணிவுடன் தலைகுனிந்து வணங்கி நின்றவளை பார்த்து, ரங்கப்பதாகை, அனைவருக்கும் பழச்சாரும் பழங்களும் கொண்டு வா என்று பணித்தாள். பின் ஆமாத்தியரையும் புலவரையும் பார்த்து, வேறு ஏதேனும் உண்பதற்கு எடுத்து வரச் சொல்லவா என்று வினவினாள். இருவரும் இல்லை அரசி, இதுவே போதும் என்றனர். மீண்டும் ரங்கப்பதாகையின் இறுதி உத்தரவுக்கு காத்திருந்த பணிப்பெண்ணிடம் திரும்பி, செல் விரைந்து நான் சொன்னதை கொண்டு வா என்றதும், பணிப்பெண் இதோ கொண்டு வருகிறேன் அரசியாரே என்று பணிந்து 3 அடிகள் பின்னடந்து திரும்பிச் சென்றாள். பணிப்பெண் பார்வையில் இருந்து மறைந்ததும் புலவர் தண்டியை நோக்கி திரும்பிய ரங்கப்பதாகை, புலவரே, நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக உங்கள் கருத்துக்களை கூறுவது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் பல்லவ பேரரசின் பட்டத்தரசியாக நீங்கள் கூறிய உழைத்து வாழும் மக்கள் பல்லவர் ஆட்சியில் வஞ்சிக்கப்பட்டார்கள், வரிகள் வறியவர்கள் மீது திணிக்கப்பட்டது என்ற வார்த்தைகள் என் நெஞ்சில் கூர்வேல் கொண்டு கொத்தியது போன்று வலியை ஏற்படுத்திவிட்டது. மன்னர் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் அந்த வார்த்தைகளை செரிமானம் செய்ய இயலவில்லை என்றாள். அதே நிலையில்தான் என் மனமும் உள்ளது என்று அதை ஆமோதித்தார் ஆமாதித்தர். ஆனால் அதற்கு புலவர் தண்டி கூறிய விளக்கம் தர்மத்தின் மறுபக்கத்தை விரிவாக வெளிச்சம் போட்டு காட்டியது. அப்படி புலவர் தண்டி சொன்ன தர்மம் என்ன? அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் சில குறிப்புகளை கொடுத்துள்ளார். பண்டாரம். இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டாரம் என்ற சொல்லுக்கு களஞ்சியம் என்று பொருள். இச்சொல்லுக்கு அடியார்கள் என்ற பொருளும் உண்டு. தர்மபாலகா. பல்லாவரம் கல்வெட்டுகளில் மகேந்திரவர்மன் தர்மபாலகா என்று அழைக்கப்பட்டதாக குறிப்பு உள்ளது. ஸ்ரீதர்ம நித்யா, ஸ்ரீதர்ம கவசா, ஸ்ரீதர்ம சேது, ஸ்ரீ அதர்ம பைரு என்ற அடைமொழிகள் ராஜசிம்ம பல்லவனுக்கு உரியதாக தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரியலம், மணிமங்கலம், சூரமாரம் போர்கள் மேற்கூறிய இடங்களில் புலிகேசி நரசிம்மவர்மனிடம் தோற்று ஓடினான் என்ற செய்தியை கூரம் பட்டயங்கள் மூலமும் உதய சந்திர மங்கள பட்டயங்கள் மூலமும் வேலூர் பாளைய பட்டயங்கள் மூலமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரஞ்சோதி, மாபெரும் வீரர். இவர் நரசிம்மவர்ம பல்லவரின் படைத்தலைவர். நரசிம்ம பல்லவர் போரிட்ட அத்தனை போர்களிலும் அவனுக்கு மிகப்பெரிய பலமாக துணை நின்று வெற்றியடைய பங்காற்றியவர். பின்னாளில் சிவனடியாராகி 63 நாயன்மார்களில் ஒருவராகி சிறு தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். நன்றி, வணக்கம்.